திருச்செந்தூர் கிறிஸ்டி யூடியூப் சேனல். வணக்கம், நான் உங்க திருச்செந்தூர் கிறிஸ்டி பேசுறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் நோட்டிபிகேஷன் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும், எங்க வீடியோஸ் நீங்க மிஸ் பண்ண மாட்டீங்க. இந்த வீடியோ தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபால ஸ்போக்கன் ஹிந்தி செப்பரேட் கோர்ஸ் போறவங்களுக்காக தான். அதுல உள்ள லெசனை வந்து இந்த உங்களுக்கு பாடம் நடத்துறதுக்காக தான் இந்த வீடியோ. யாரெல்லாம் வந்து தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபா மூலமாக ஸ்போக்கன் ஹிந்தி செப்பரேட் கோர்ஸ் போறீங்களோ அவங்களுக்கு எல்லாம் இந்த வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். சில பேருக்கு எடுத்துட்டீங்கன்னா கைடு, நிறைய கைட் கம்பெனிக்காரங்க வந்து நிறைய லெவல்ல வந்து ஸ்போக்கன் ஹிந்தி செப்பரேட் கோர்சஸ் நடத்துவாங்க, அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார சபா மூலமா வந்து நீங்க செப்பரேட் கோர்ஸ் வந்து அழகா படிச்சிடலாம். ஒரே ஒரு லெவல் தான் உண்டு, நிறைய லெவல் கிடையாது, ஒரு லெவல் தான். சர்டிஃபிகேட் வந்து அந்த எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு அவங்களே ப்ரொவைட் பண்ணுவாங்க. நீங்க பாஸ் ஆயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது வந்து உங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்துடும். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஈஸியா வேர்ட்ஸ், என்ன வேர்ட்ஸ் எல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸாம்க்குள்ள போர்ஷன் உள்ளதுன்னு பாக்கலாம். அனிமல்ஸ் நேம்ஸ், அதுக்கப்புறம் பேர்ட்ஸ் நேம்ஸ், அதுக்கு அது மட்டும் இல்லாம ஃப்ரூட்ஸ், அப்புறம் வெஜிடபிள்ஸ், இது எல்லாமே வந்து ஹிந்தியில சொல்ல சொல்லி எக்ஸாம்ல வந்து கேட்பாங்க. அதை நான் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு எழுதி போட்டு உங்களுக்கு வந்து காமிக்க பாப்போம். உங்களுக்கு எக்ஸாம்ல வந்து ஜானவரும் கே நாம் பத்தாவோ, பத்தாவோனா சொல்லுன்னு அர்த்தம். பெரியவங்களை சில பேர் வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி பத்தாயே அப்படின்னு சொல்லுவாங்க. ஜானவரும் கே நாம் பத்தாவோ அப்படின்னு சொன்னாங்க, அதாவது மிருகத்தினுடைய பெயர் சொல் அப்படின்னு அர்த்தம். ஜானவரும் கே நாம் பத்தாயே அப்படின்னா மிருகத்தினுடைய பெயரை சொல்லுங்கள் அப்படின்னு அர்த்தம். எப்படியாவது உங்களுக்கு வந்து எக்ஸாம் வந்திருக்கோம் அப்படி கேட்காங்க அப்படின்னா மிருகத்தினுடைய பெயர், அதாவது வீட்டு விலங்கா இருந்தாலும் சரி காட்டு விலங்கா இருந்தாலும் சரி நீங்க சேர்த்து வந்து சொல்லிடலாம். இதே இது பால்தூ ஜானுரம் கேனாம் பத்தாவோ அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா வளர்ப்பு மிருகம், டொமஸ்டிக் அனிமல், வீட்டுல வளர்ப்போம்ல அந்த வளர்ப்பு மிருகத்தினுடைய பெயர்கள் வந்து மட்டும் நீங்க சொல்லணும். ஜங்கிலி ஜானுரம் கேனாம் பத்தாவோ அப்படின்னு சொல்றாங்கன்னா காட்டு மிருகத்தினுடைய பெயர்கள் வந்து நீங்க சொல்லணும், அதாவது வைல்டு அனிமல்ஸுடைய பெயர்கள் வந்து சொல்லணும். தனித்தனியா அவங்க கேட்கறதுக்கு அப்படி கேட்டாங்கன்னா அப்படிதான் நீங்க குறிப்பிட்டு சொல்லணும். வெறுமனே வந்து மிருகத்தினுடைய பெயர்கள் அனிமல்ஸ் நேம் கேட்டாங்கன்னா நீங்க வந்து சேர்த்து கூட சொல்லிக்கலாம். சரி, இப்ப வந்து அந்த எக்ஸாம்ல கேட்கக்கூடிய அந்த வார்த்தைகளுக்கு வந்து நம்ம பார்ப்போம். பார்த்தோ ஜானுரம் கேனாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு தலைப்பு மட்டும் எழுதியிருக்கேன். பார்த்தோ ஜானுரம் கேனாம் பத்தாவோ அப்படின்னு கேட்காங்க அப்படின்னா வளர்ப்பு மிருகம், வீட்டுல வளர்க்கக்கூடிய வளர்ப்பு மிருகத்தை வந்து கேட்காங்க அப்படின்னா டொமஸ்டிக் அனிமல்ஸ்னா குத்தா ஃபர்ஸ்ட் எழுதிருக்கேன், குத்தா எழுதிருக்குன்னு பாத்துக்கோங்க. குத்தானா நாயை சொல்றது, சரியா? குத்தா நாய், பில்லி. எதுக்காக வந்து தமிழ்ல வந்து ப்ரொனன்சியேஷன் எழுதியிருக்காங்கன்னா சில பேருக்கு வந்து ஹிந்தி எழுத்துக்கள் வாசிக்க தெரியல அப்படின்னா தமிழ்ல உள்ள உச்சரிப்பு வச்சு நீங்க வந்து பேசிக்கலாம். பில்லி, அதுக்கும் தமிழ்லயே எழுதி நீங்க வாசிக்கீங்கன்னா பில்லின்னு வாசிட்டு கூடாது. சப்போஸ் எழுதிக்கீங்கன்னா பில்லி, அதான் பி சவுண்டு, அந்த பீன்றதுக்கு பி சவுண்ட் வந்து கொடுக்கணும் உச்சரிப்பு. அப்போ பில்லி, பில்லினா பூனை, அதாவது கேட்ட சொல்றது. பக்ரி, பக்ரி, பே. தமிழ்ல எழுதுறது நீங்க எழுதி வைக்கணும்னு வச்சுக்கோங்க, தமிழ்ல இருந்து பே இக்ரீ தான் எழுதி வைக்கணும். அந்த ஃபர்ஸ்ட் பே வந்து பி சவுண்ட், அதான் பக்ரி. பக்ரி அப்படின்னா ஆட சொல்றது, சரியா? கோட்டை சொல்றது வந்து பக்ரி. நாலாவது காய், தமிழ்ல இருந்து காயின்னு தான் எழுதிப்போம், ஆனா உச்சரிப்பு வந்து தமிழ்ல எழுதி அப்படியே ஒரு அசர கூடாது, அதுக்குதான் மேல இங்கிலீஷ்ல வந்து ஃபர்ஸ்ட் எடுத்து கான்றத, அது எதுக்காக அதுக்கு மேல ஜி போட்டிருக்கனா அந்த காவுக்கு பதிலாக ஜி சவுண்ட் சொல்லி நீங்க சொல்லி பார்க்கணும். உதாரணத்துக்கு காய், காய், ஜி சவுண்ட் வரணும், சரியா? காய், காய்னா பசுவை சொல்றது, கௌவை சொல்றதுக்கு ஹிந்தியில காய். அடுத்தது கர்கோஷ், கர்கோஷ் இங்கிலீஷ்லயும் எழுதிருக்கேன் உங்களுக்கு தமிழ்ல எழுதிருக்கேன், அதாவது கர்கோஷ். கோன் தமிழ் அப்படியே வஸ்திரக்கூடாது, அதுக்கு தான் ஜிஓ போட்டு வச்சிருக்கேன், சரியா? கோஷ், கர்கோஷ், கர்கோஷ் அப்படின்னா முயலை சொல்றது, ரேபிட்ட சொல்றது வந்து கர்கோஷ். இப்போ வந்து உங்கள்கிட்ட கேட்காங்க பால்தூ ஜானுரம் கேனாம் பத்தாவோ அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா நீங்க வந்து வரிசையா சொல்ல ஆரம்பிச்சிடலாம். குத்தா, பில்லி, பக்ரி, காய், கர்கோஷ் அப்படின்னு வந்து நீங்க சொல்லலாம், சரியா? மீனிங் சொல்லி சொல்ல சொல்றாங்கன்னா அது சொல்லி நீங்க மீனிங் சொல்லலாம். அதாவது போர்ஷனுக்கு வந்தது ஸ்போக்கன் ஹிந்தி இருந்து சர்டிஃபிகேட் கோர்ஸ்க்கு வந்து வார்த்தைகள் கேட்பாங்கல்ல அனிமல்ஸ் நேம்ஸ் எல்லாம் கேட்கறதுக்கு இது. சரி, இப்ப அடுத்து ஜங்கிலி ஜானுரம் கேனாம் பத்தாவோ அப்படின்னு கேட்காங்க, இல்லைன்னா ஜங்கிலி ஜானுரம் கேனாம் பத்தாயி, அதாவது காட்டு மிருகத்தினுடைய பெயர்கள் வந்து சொல்லு, இல்லைன்னா காட்டு மிருகத்தினுடைய பெயர்கள் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்காங்க அப்படின்னா இந்த நம்ம வந்து போர்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஷேர், ஷேர்னா சிங்கம், ஷேர் உச்சரிப்பு வந்து தமிழ்ல எழுதிருப்பேன், ஷேர், ஷேர்னா லயனை சொல்றது. பாக், அதான் தமிழ்ல அப்படியே வசதியா பாக்குன்னு வசதுவோம், அதுக்காக மேல வந்து இங்கிலீஷ் ப்ரொனன்சியேஷன் வந்து எழுதியிருக்கேன். பான்ற இடத்துல பா, பி சவுண்ட் வாசிக்கணும். இக்குன்னு தமிழ் எழுதுறதுக்கு மேல ஜிஎம் போட்டுக்கிறேன், இக் அப்படின்னு வச்சிருக்கணும். பாக், பாக், பாக்னா புலியை சொல்றது, டைகரை சொல்றது. பந்தர், பந்தர்,
இது கந்தர்னு அசுரம் கூடாது பந்தர் பி சவுண்ட் இல்லையா பந்தர் பந்தர் வந்து குரங்க சொல்றது மங்கிய சொல்றது பந்தர் அதாவது ஹாத்தி ஹாத்தி யானை சொல்றது எலிஃபண்ட் அதாவது ஹாத்தி அப்படின்னு சொல்றாங்க யானை பாடு பாடுன்னு அசுரம் கூடாது பா பி சவுண்ட் பிஹெச் எது போடுவோம்னா பார்த்தா இதுக்கு ஃபர்ஸ்ட் எது சொல்றது பா அப்படின்னு சொல்றது பாலு பாலுனா கரடியை சொல்றது பியரை சொல்றது இல்லையா பாலு அந்த போன இதுல அஞ்சு இதுல அஞ்சு இதை வந்து படிச்சு வச்சுக்கணும் ஸ்போக்கன் ஹிந்தி சர்டிஃபிகேட் கோர்ஸ் போறவங்களுக்கு வேர்ட்ஸா வந்து கேட்பாங்க இதுவும் உண்டு சென்டென்ஸ் நிறைய வந்து அதையும் வந்து உங்களுக்கு ஒரு ஒரு வீடியோஸா வந்து அப்லோட் பண்ண வந்து நான் போடுறேன் உங்களுக்கும் கூட வந்து ஸ்போக்கன் ஹிந்தி சர்டிஃபிகேட் கோர்ஸ் தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார சபா மூலமா போறதுல எங்க டியூஷன்ல ஜாயின் பண்ணி நீங்க படிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா தாராளமா வந்து எங்க டியூஷன்ல வந்து நீங்க ஜாயின் பண்ணி படிக்கலாம் அனுப்பிவைக்கணும் உங்களுக்கு சப்போஸ் வந்து இதை படிச்சுட்டீங்க அப்படின்னு நீங்க நினைக்கீங்க எங்க டியூஷன்ல சேர்ந்து நினைக்கீங்கன்னா கிருஷ்ணன் ரிச்சி யூடியூப் சேனல் நம்பருக்கு வந்து நீங்க கால் பண்ணுங்க சர்டிஃபிகேட் கோர்ஸ் அதுவும் தக்ஷின் பாரத் இந்தி பிரச்சார சபா மூலமா நடக்கிற சர்டிஃபிகேட் கோர்ஸ் ரொம்ப வந்து வேல்யூவானது அது எல்லாருக்குமே உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அதுவும் கூட எல்லா இடத்தையும் வந்து நடத்துறதுக்கு வந்து இருக்க மாட்டாங்க மினிமம் 30 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும் எங்களுக்கு வந்து எப்பவுமே வந்து வருஷம் தோறும் வந்து நானும் அப்பாவும் வந்து ரெண்டு பேருமே வந்து ஹிந்தி வந்து நடத்தக்கூடியவங்க ஹிந்தி வந்து நடத்திட்டு இருக்கோம் அதனால வந்து எங்களுக்கு எப்பவுமே வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருப்பாங்க அதனால வருஷத்துக்கே நாங்கள் வந்து ரெண்டு பேட்ச் அதாவது ரெண்டு தடவை வந்து நாங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து அனுப்பிட்டு இருக்கோம் அதனால நீங்க சேரணும் அப்படின்றது தாராளமா எங்க டியூஷன் வந்து சேரலாம் மீண்டும் உங்கள் அனைவரையும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் திருச்செந்தூர் கிறிஸ்டி நன்றி வணக்கம்